அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சுட்டுப்பட்டிகள் மீளவும் யூஏயில் எதிர்வரும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த சூழ்நிலையில் ஆர்சிபி அணியினருக்கு ஷாஜா மைதானமானது சாதகமாக காணப்படுகின்றதா பாதகமாக காணப்படுகின்றதா என்பது தொடர்பாக நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ஆர்சிபி அணியினருக்கு இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சுட்டுப்பட்டிகளின் மீள் பகுதிகளிலே மொத்தமாக ஏழு போட்டிகள் காணப்படுகின்றன அந்த ஏழு போட்டிகளிலே மூன்று போட்டிகளானது துபாய் கிரிக்கெட் ஸ்டேடியத்திலும் இரண்டு போட்டிகள் ஷாஜா ஸ்டேடியத்திலும் இன்னும் ஒரு இரண்டு போட்டிகள் அபுதாபி கிரிக்கெட் ஸ்டேடியத்திலும் நடைபெறவுள்ளன அந்த அடிப்படையில் நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்ப்பது ஷாஜா மைதானத்திலே இந்த ஆர்சி பணியினருக்கு சாதகமான தன்மை காணப்படுகின்றதா பாதகமான தன்மை காணப்படுகின்றதா என்பதோடு இணைந்தவாறு இந்த ஷாஜா மைதானத்திலே இரண்டு போட்டிகள் ஆர்சி பணியினருக்கு இம்முறை காணப்படுகின்றன அந்த இரண்டு போட்டிகளும் யாருக்கு சாதகமான தன்மையினை கொண்டமைந்து காணப்படுகின்றது என்பது தொடர்பாக நாம் முற்றுமுழுதாக இந்த மைதானத்தினை அடிப்படையாக கொண்ட ஒரு புள்ளி விவரம் தொடர்பான ஒரு ஆய்வியொன்றினை மேற்கொள்ள இருக்கின்றோம் இந்த அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ஆர்சி அணியானவர்கள் தற்பொழுது ஏழு போட்டிகளில் விளையாடி ஐந்து போட்டிகளில் வெற்றியுடன் பத்து புள்ளிகளுடன் தற்பொழுது புள்ளிகளின் தரவரிசைப் போட்டியிலே மூன்றாவது இடத்தில் காணப்படுகிறார்கள் ஆகவே இந்த ஷாஜா மைதானமானது இந்த ஆர்சி பணியினருக்கு எவ்வாறான சாதகத்தன்மையினை கொண்டமைந்து காணப்படுகின்றது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஷாஜா மைதானத்திலே ஆர்சி பணியானவர்கள் இதுவரை மொத்தமாக ஐந்து போட்டிகள் விளையாடி இருக்கின்றார்கள் அந்த ஐந்து போட்டிகளிலே இரண்டு போட்டிகளில் மட்டும் வெற்றியினையும் மூன்று போட்டிகளில் தோல்வினையும் இதே இதேபோன்று ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபது ாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகள் நடைபெற்ற விலையிலே ஆர்சிபி அவர்கள் இந்த ஷாஜா மைதானத்திலே மொத்தமாக மூன்று போட்டிகள் விளையாடி இருந்தார்கள் அந்த மூன்று போட்டிகளிலும் ஒரு போட்டியில் மட்டுமே வெட்டியினையும் இரண்டு போட்டிகளில் தோல்வினையும் இருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த ஷாஜா மைதானமானது ஆர்சிபி அணியினருக்கு ஒரு சற்று சாதகமான தன்மையினை குறைத்து காணப்படுகின்றது என்பது எனது கருத்து ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மொத்தமாக விளையாடிய ஐந்து போட்டிகளிலே இரண்டு போட்டிகளில் வெட்டி என்பது என்னை பொறுத்தவரையில் போதுமானதாக காணப்படவில்லை இருப்பினும் இந்த மைதானத்திலே இரண்டு போட்டிகள் இம்முறை காணப்படுகின்றன அதன் அடிப்படையில் சிஎஸ்கே மற்றும் கிங்ஸ் பஞ்சாப் ஆகிய இரண்டு அணிகளுடனான போட்டியாக காணப்படுகிறது அந்த இரண்டு அணிகளுக்கும் எவ்வாறான சாதக தன்மைகள் இந்த மைதானத்தில் காணப்படுகின்றது என்பதை வைத்துக்கொண்டு கொண்டு ஆர்சிபி அணியினருக்கு இம்முறை இந்த ஷாஜா மைதானம் சாதகமான தன்மையினை வழங்குமா என்பதையும் ஆய்வு செய்யக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கிற சந்தர்ப்பத்தில் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் முப்பத்தி ஐந்தாவது போட்டியாக சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி ஆகிய இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டியும் இந்த மைதானத்திலே தான் காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் இந்த மைதானம் இந்த இரண்டு அணிகள் எந்த அணிக்கு சாதகம் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளும் இதுவரை காலமும் இந்த ஷாஜா மைதானத்திலே ஒன்றுடன் ஒன்று மோதியதில்லை இதன் காரணமாக இந்த மைதானம் ஒரு சமபலம் பாய்ந்த ஒரு தன்மையினை காட்டினாலும் சிஎஸ்கே அணியினுடைய பொருவர்கள் எவ்வாறு அமைப்பெற்றிருக்கின்றன என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியானவர்கள் மொத்தமாக இந்த ஷாஜா மைதானத்திலே நான்கு போட்டிகள் விளையாடி அந்த நான்கு போட்டிகளில் ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றியினையும் மூன்று போட்டிகளில் தோல்வினையும் தழுவி இருக்கின்றார்கள் அது மட்டுமின்றி கடந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலும் இந்த சிஎஸ்கே அணியினர் மொத்தமாக மூன்று போட்டிகள் இந்த ஷாஜா மைதானத்தில் விளையாடி இருந்தார்கள் அந்த மூன்று போட்டிகளிலும் தொடர் தோல்வியினை தடை இந்த சிஎஸ்கே அணியினருக்கு மிகவும் ஒரு பாதகமான மைதானமாக இந்த மைதானம் அமையப்பெற்றிருக்கின்றது ஆகவே சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி ஆகிய இரண்டு அணிகளும் மோதுகின்ற இந்த போட்டியானது என்னை பொறுத்தவரையில் மைதானத்தின் அடிப்படையில் சிஎஸ்கே அணியினருவிட ஆர்சிபி அணியினருக்கு அதிகளவான சாதகத்தன்மையினை கொண்டமைந்து காணப்படுகின்றது என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மைதானத்திலே மற்றொரு போட்டியாக கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியுடனான ஒரு போட்டி ஒன்று காணப்படுகின்றது இந்த போட்டி ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு சுற்றுப்பட்டு நாற்பத்தி எட்டாவது போட்டியாக அமைய பெற்றிருக்கின்றது இதன் அடிப்படையில் இந்த பஞ்சாப் கிங் மற்றும் ஆர் ஆகிய இரண்டு அணிகளும் இந்த ஷாஜா மைதானத்தில் இதற்கு முன்பு மோதி உள்ளார்களா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு போட்டியில் மோதி இருக்கின்றார்கள் அந்த போட்டியிலும் இந்த பஞ்சாப் கிங் அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பது பஞ்சாப் கிங் அணியினருக்கு அதிகளவான சாதகத்தன்மையினை கொடுத்திருக்கின்றது இந்த ஷாஜா மைதானத்தில் பஞ்சாப் கிங் அணியினுடைய பருவர்கள் எவ்வாறு அமையப்பட்டிருக்கின்றனர் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் பஞ்சாப் கிங் அணியினர் மொத்தமாக ஐந்து போட்டிகள் விளையாடி இருக்கின்றார்கள் அதிலே நான்கு போட்டிகளில் வெற்றியினையும் ஒரு போட்டியில் தோல்வியினையும் இருக்கின்றார்கள் அதேபோன்று ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சுட்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சுட்டு போட்டிகளில் இவர்கள் மொத்தமாக மூன்று போட்டிகள் இந்த ஷாஜா மைதானத்தில் விளையாடி இருந்தார்கள் அதிலே இரண்டு போட்டிகளில் வெற்றியினையும் ஒரு போட்டியில் தோல்வியினையும் தழுவியிருக்கின்றார்கள் அது மட்டுமின்றி இந்த மைதானத்திலே இந்த பஞ்சாப் கிங் அணியினர் இறுதியாக விளையாடிய இரண்டு போட்டிகளில் தொடர்ந்து வெற்றியினையும் பெற்றிருப்பது இந்த பஞ்சாப் கிங் அணியினருக்கு அதிகளான வாய்ப்பினை கொடுத்து இருக்கின்றது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த ஆர்சிபி மற்றும் பஞ்சாப் கிங் ஆகிய இரண்டு அணிகள் மோதுகின்ற நிலையிலே இந்த மைதானமானது என்னை பொறுத்தவரையில் ஆர்சிபி அணியினரை விட பஞ்சாப் கிங் அணியினருக்கு அதிகளவான வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றது ஆகவே மொத்தத்தில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஷாஜா மைதானமானது ஆசிபணியினருக்கு சற்று சாதகம் இல்லாத தன்மையினை காட்டினாலும் சிஎஸ்கே அணியுடனான போட்டியின் போது சிஎஸ்கே அணியினர் விட அதிகளவான பருவர்கள் இந்த ஆர்சிபி அணியினர் வைத்திருப்பது ஆர்சிபி அணியினருக்கு சாதகமாகவும் அதேபோன்று பஞ்சாப் கிங் அணியுடனான போட்டியிலே பஞ்சாப் கிங் அணியினர் ஆர்சிபி அணியினர் விட அதிகளவான பருவர்கள் இந்த மைதானத்தில் வைத்திருக்கின்றார்கள் என்பதனை எம்மால் ஊகிக்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் என்னுடைய கருத்துக்களில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் காணப்படுமா கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மட்டுமே வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் போன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்